பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைக்கு வாழுகிற இஸ்லாமிய மக்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கடைபிடிக்காத காரணத்தினால் தாங்களும் இஸ்லாத்தை விளங்கி புரிந்து பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தப்படாத காரணத்தினால் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு புதிய செயலை கொண்டு வந்து இதை செஞ்சால் நன்மை கிடைக்கும் செய்யுங்க, இதை செய்தால் அவ்வளவு நன்மை கிடைக்கும், இதை செஞ்சால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினால் அதை மக்கள் தயங்காமல் செய்கிறார்கள், யோசிக்காமல் செய்கிறாங்க. ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? நமக்கு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடியவர்கள், மார்க்க அறிஞர்கள் சரியாகத்தான் சொல்லுவார்கள், அவர்கள் தவறாக நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க என்கிற இந்த சிந்தனை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதை மார்க்க அறிஞர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க சொன்னா, மார்க்கம் தொடர்பான ஏதேனும் ஒரு செய்திகளை பற்றி நாம் பேசினால் உடனே அவங்கிட்ட ஒரு பதில் வரும், இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க பேசக்கூடாது, ஆளுங்கள் தான் பேச வேண்டும். அப்ப பொதுமக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்தை திணிக்கும் பொழுது, அப்படி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய பிறகு மார்க்கம் தொடர்பான ஒரு செய்தியை பற்றி நாம பேசணும்னா சரி தவறு என்று பேச வேண்டுமானால் அதை பேசுவதற்கான தகுதி கிட்ட இல்லை. அது அறிஞர்கள் பேச வேண்டியது, ஆளுங்களுக்குள் பேச வேண்டியது. என்னுடைய வேலை, நான் எந்த அறிஞரை நம்புகிறேனோ அவர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. மக்களும் சிந்திக்க தயாரில்லை, அறிஞர்களும் மக்களை சிந்திக்க வேண்டும் என்று தூண்டுவதில்லை. அப்படி யாராவது அறகுறையா சிந்திக்க தயாராகிவிட்டால் அதெல்லாம் ஆளுங்களுடைய விஷயம் என்று முளையிலேயே கிள்ளிவிடுவதை போல மக்கள் மத்தியில எழுப்பப்படுகிற கேள்விகள், அவர்களுக்கு மத்தியில எழும்புகிற விழிப்புணர்வுகள் முளையிலேயே கிள்ளி எறியப்படுகிறது. அதெல்லாம் ஆளுங்கள விஷயமாமே என்று மக்கள் அதிலிருந்து பின்வாங்குகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால்தான் நாம் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப மறுபடி ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், பல முறை சொல்லி இருப்போம், ஆனாலும் கேட்கிற மக்கள் இது இவங்க சொல்றாங்க, இவங்க சொன்ன நம்ம கேட்க கூடாது. ஏன்? நம்ம சொன்ன இவங்க கேட்கறது இல்ல, அதனால் அவர்கள் சொன்ன நம்ம கேட்க கூடாது, நமக்கு நம்ம ஆளுங்கள் சொல்றதுதான் நம்ம கேட்கணும் என்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே வளர்ந்திருக்கிற காரணத்தினால் அப்படி ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அப்படி உருவாக்கவில்லை. ஏனென்றால் திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன் இறைவனிடமிருந்து இறங்கிய வேதம், இதிலே எந்த முரண்பாடும் இருக்காது, எந்த கொள்கை வேறுபாடும் இருக்காது, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் முரண்பட்டு பேசாது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வசனம் என்பதற்கான அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் சொன்னாலும், இதை போன்ற இன்னொரு வசனத்தை இன்னொரு உலகமே திரண்டாலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சவால் விட்டு சொன்னாலும், அந்த திருமறை குர்ஆனை ஒருவர் கேட்கும் பொழுது, அந்த வசனங்களை ஒருவர் கேட்கும் பொழுது செவிடர்களாக குருடர்களாக விட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் அதன் மீது குருட்டு பத்தி வைக்க கூடாது என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ஆனால் இஸ்லாமே இப்படி சொல்லியிருக்கும் பொழுது மார்க்க அறிஞர்களை மக்களுக்கு சரியாக சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி சொல்லி தராமல் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது சரி என்கிற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் அறியாமையின் காரணமாக நன்மையின் பெயரால், நன்மை கிடைக்குங்கிற எண்ணத்தில் பல்வேறு தவறான காரியங்களில் ஈடுபடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். எதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிற தவறோ, மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிற தவறுனா என்ன நினைப்போம், விபச்சாரத்தை கண்டிக்குது, வட்டியை கண்டிக்குது, சூதை கண்டிக்குது, பொய் சொல்றது, துரோகம் பண்றது, வஞ்சகம் பண்றது, இவைகளை இஸ்லாம் கண்டிக்குதுன்னு நினைக்கிறோம். இவைகளையும் இஸ்லாம் கண்டிக்கிறது.
இது போக முக்கியமா? இதெல்லாம் மனிதர்களுடைய குணங்களில் ஏற்படுகிற நடவடிக்கைகளில் ஏற்படுகிற பிரச்சனைகள். மார்க்க விஷயத்தில் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தது என்ன? இந்த மார்க்க விவகாரத்தில் புதிதாக எதையும் ஏற்படுத்தக்கூடாது, அப்படி ஏற்படுத்தினால் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். அது ஒரு புறம், நிராகரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை சேரோ ஏற்றுக்க முடியாது போயா அப்படின்னா வேற, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் நிராகரிப்பது ஒரு புறம், இன்னொரு புறம் அதையே செஞ்ச அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் அதையே செய்தாய் என்கிற கேள்வி அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கு நம்மால் என்ன பதிலும் தர முடியாது. அதனால் அப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராததை நன்மை என்ற பெயரால், நல்லதுதானே என்கிற பெயரால் செய்தாலும் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. எப்படி எச்சரிக்கை செய்யறாங்க? ஏதோ யாரோ ஒரு சில பொதுமக்களை காட்டி எச்சரிக்கை செய்யவில்லை, தன்னுடைய தோழர்களை சுட்டி காட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. நாளை மஹ்ஷர்ல ஹவுலுல் கௌசர் என்கிற அந்த தடாகம், நீர் தடாகம், அது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக சிறப்பாக வழங்குகிற ஒரு நீர் தடாகம். அதிலிருந்து தன் சமுதாய மக்களுக்கு நபி அவர்கள் நீரை அள்ளி கொடுப்பார்கள். அதை குடிப்பவர்களுக்கு பிறகு தாகமே எடுக்காது என்கிற அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நீர். அந்த ஹவுலுல் கௌசருக்கு உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சேர்ந்த எல்லோரும் சென்று கொண்டிருப்பார்கள். சிலர் தடுக்கப்படுவார்கள். அப்படி தடுக்கப்படுகிற மனிதர்கள் யாரோ நபி அவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் அல்ல, நபி அவர்களுக்கு நன்கு அறிமுகமான சில தோழர்கள் தடுக்கப்படுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தடுக்குகிற அந்த மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் தான், என்னுடைய தோழர்கள் தான் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹிக்கு நாமெல்லாம் உம்மத்து, சஹாபாக்கள் உம்மத்து என்றாலும் அவர்கள் தோழர்கள். தோழர்கள் ரசூலுல்லா நம்மள சொல்ல மாட்டாங்க, அவங்க கூட அவங்க காலத்துல அவங்களோடு இருந்தவர்களை தான் சொல்லுவார்கள். அப்ப அஸ்ஹாபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் அது சில நபி தோழர்கள். அப்படி தடுக்கப்படுகிற அந்த நபி தோழர்கள் என் தோழர்கள் தான், அவர்களை விட்டுடுங்களே என்று நபி அவர்கள் அவங்கள்ட்ட குரல் கொடுக்கும் பொழுது, அந்த நபி தோழர்களுக்கு ஆதரவாக பேசும் பொழுது அங்கே பதில் வரும். எப்படிப்பட்ட பதில்? முகமது, இவர்களை பற்றி உமக்கு தெரியாது, உமக்கு பின்னால் மார்க்கத்தில் இவர்கள் எதனை புதிதாக ஏற்படுத்தினார்கள் என்பது உமக்கு தெரியாது, ஆகவே உங்க விஷயத்தில் வாய் திறக்காதீங்கிற உத்தரவு வரும். அதோடு ரசூலுல்லாஹ் பேசாம இருந்துட்டா பரவாயில்லையா? என்ன சொல்லுவாங்களா? சுஹுக்கன் சுஹுக்கன், நீ மன் கையில பாதி தூரப்போங்க, என்ன விட்டு யாரை விரட்டுவார்கள்? யாரை ஹவுலுல் கௌசர் அந்த நீரை குடிக்க வேண்டும் என்று விரும்பி அழைத்தார்களோ அவர்களை தூர தொலைவுகள் என்று ரசூலுல்லாஹ் விரட்டுவார்கள். ஏன் விரட்டுவார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால், நன்மையின் பெயரால் உருவாக்கியவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த கதி என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? இதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது எந்த சஹாபி, அவங்க பேர் என்ன, இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. மறுமையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், சில சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்பதை நமக்கு சொல்லுகிறார்கள்னா அது நமக்கு விடப்படுகிற மிகப்பெரிய எச்சரிக்கை. மார்க்கத்தின் பெயரால் நன்மை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே நாம் செய்தால் அது புறக்கணிக்கப்படும், புறந்தள்ளப்படும், தூக்கி வீசப்படும் ஒரு புறம், இன்னொரு புறம் அதற்கு தண்டனையும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்று மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களை ஏற்படுத்தினால் அதற்கு ரசூலுல்லாஹி வச்ச பேர் பிதாத், நூதனமானது புதியது. இந்த பிதாத்தை எல்லா பிதாத்தும் வழிகேடுதான், பிதாத்தில் எதுவுமே நல்லது என்று எதுவுமே கிடையாது, எல்லா பிதாத்தும் வழிகேடுதான், எல்லா வழிகேடும் நரகத்திற்கு தான் கொண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை தர்றாங்க. ஒரு பிதாத்தை செய்துவிட்டு நம்ம பார்வையில் அழகா தெரியும், நல்லா இருக்கும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது பிதாத் என்று ஆகிவிட்டால் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ காட்டி தராத ஒரு அமலை, ஒரு செயலை இது மறுமையிலே அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் என்று நினைக்கும் பொழுது பிதாத்தா போயிடும். அந்த பிதாத்
எவ்வளவு அருமையான காரியமாக நம் பார்வையில் இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பிதாத். அந்த பிதாத்தை செய்தவருக்கு கூலி கிடைக்குமா? கூலி கிடைக்காது. கூலி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். ஏன்? நம்மளை பொறுத்தவரையில நம்முடைய பாஷையில அதிக பிரசங்கித்தனம். ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை தந்தையுடைய வார்த்தையை மீறி செயல்படும் பொழுது அதிக பிரசங்கித்தனமா செய்யாத சொல்றாங்க. ஒரு முதலாளி தன் வேலைக்காரத்திலே ஒரு வேலையை சொல்லும் பொழுது அதை மீறி அவர் அதிகமாக செய்யும் பொழுது அதிக பிரசங்கித்தனமா செய்யாத நம்ம சொல்றோம். அப்ப பிதாத் என்பது மார்க்கத்தில் அதிக பிரசங்கித்தனம், அதாவது அல்லாஹ்வே ஓவர்டேக் பண்ற வேலை. உலகத்தில் ஒரு தந்தையை மீறி ஒரு மனிதன் செய்கிறார், நல்ல காரியமா கூட இருக்கும், பின்னாடி பாராட்டுவார். ஒரு முதலாளி சொல்ற வேலையை விட அதிகமா ஒரு வேலைக்காரர் செய்யலாம், அது அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கூட அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த அதிக பிரசங்கித்தனம் செல்லவே செல்லாது. ஏனென்றால் மனிதர்களுடைய அறிவு என்பது ஆளுக்கால் மாறும், நபருக்கு நபருக்கு வித்தியாசப்படும். ஆனால் எல்லா மனிதர்களுடைய அறிவும் அல்லாஹ்வை மிஞ்சிவிட முடியாது, அல்லாஹ்வுடைய அறிவை மிஞ்சிவிட முடியாது. அப்ப அல்லாஹ்விடத்திலே அதிக பிரசங்கித்தனம் ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் பிதாத் செய்கிறான். இத அந்த அதிக பிரசங்கித்தனத்துக்கு தான் அவன் நன்மை கிடைக்கும் செஞ்சான், ஆனால் அல்லாஹ் ஒத்துக்கல. இது அதிக பிரசங்கித்தனம், அளவோடு செய், என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை செய் என்கிற இந்த செய்திகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற வரம்புகளுக்குள் நம்முடைய எல்லையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஒரு அமலை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் விரும்பினாலும் செய்துவிடக் கூடாது. செய்தால் புறக்கணிக்கப்படும், தூக்கி வீசப்படும், நாமும் நரகத்திற்கு செல்லுவோம் என்கிற இந்த எச்சரிக்கை இஸ்லாமிய மக்களில் பல பேருக்கு தெரியாமலே இருக்கிறது. அதனால்தான் பல புதிய காரியங்களை, பல புதிய பண்டிகைகளை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் திணித்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். கடந்த இரவுல பராத் என்கிற பெயரால் ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த ஷபே பராத் இந்த பண்டிகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி கொண்டாடப்பட்டதா? ஷாபான் 15வது இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து அறிவிப்பு செய்து இது போன்ற ஒரு பண்டிகையை கொண்டாடினார்களா? இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல ஒரு அறிவிப்பாளர் மூலமா அறிவிக்க செய்வாங்க. மக்களுக்கு ஒரு விஷயம் புதுசா தெரியணும்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்பு ஆசுராவுடைய நோன்பு, ரமலான் நோன்பு கடமையான பிறகு ஆசுரா அது கீழே போயிருச்சு, அது கடமை இல்லைங்கிற நிலைக்கு வந்துருச்சு. பிறகு ஒரு தடவை ரசூல் சல்லா சொல்லுவாங்க ஆசுராவுடைய அன்னைக்கு காலையில அந்த நோன்பு வைக்கிற அன்னைக்கு காலையில் என்ன செய்யறாங்க, ஒரு அறிவிப்பாளர் வீதிக்குள்ள போக சொல்றாங்க. என்ன அறிவிப்பு? இன்னைக்கு ஆசுராவுடைய நாள், யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறீர்களோ அவங்க ஆசுராவுடைய நோன்பா வச்சுக்கங்க, நோன்பு வைக்காதவர்கள் இப்பொழுது நோன்பு ஆரம்பிச்சுக்கங்க காலையில. இதை கேட்ட உடனே சஹாபாக்கள் நோன்பு இருந்திருந்த ஆசுராவுடைய நோன்பா நியத்தை மாத்திக்குவாங்க, நோன்பு இல்லாதவர்கள் அதிலிருந்து சாப்பிடாம நிறுத்திக்குவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசுராவுடைய நோன்பை வைக்குமாறு உத்தரவிட்டார்கள், மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் செய்தியை படிக்க முடிகிறது. அதே போல சில முக்கியமான சட்டங்கள் இறங்குச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அறிவிப்பாளர் அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மது முழுமையாக தடை செய்யப்பட்ட விவகாரம், ஒரு நபித்தோழர் அபு தல்ஹா அவருடைய நண்பர்கள் உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சஹாபி தான், ஆனா மது முழுமையாக தடை செய்யப்படவில்லை. தொலை வரும்போது போதையில் இருக்கக்கூடாது, அதான் சட்டம். இவங்க குடிச்சுட்டு இருக்கும் பொழுதே அனஸ்ரலியில அவங்க ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க, சின்ன பையன் அவங்க பரிமாறுறாங்க, வீதியில ஏதோ சத்தம் கேக்குது, அனஸ் போய் பாரு என்னன்னு கேளு அப்படிங்கிறார் அவரை தந்தை. அந்த அனஸ்ரலியில அவங்க போய் பாக்குறாங்க, அறிவிப்பு செய்யறாரு ஒருத்தர், மது இன்றோடு முற்றிலுமா ஹராமாக்கப்பட்டு விட்டது. வீதியில ஒருத்தர் அறிவிச்சுக்கிட்டே போறாரு. அந்த காலத்துல இந்த இன்னைக்குள்ள நவீன சாதனங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மெகாபோன் வச்சிருப்போம், மைக் எல்லாம் இருக்காது, எலக்ட்ரானிக் கிடையாது, ஒரு குழாய் தான், அதுல அறிவிப்பு பண்ணிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சின்ன வயசுல. ரசூலுல்லாஹ் காலத்துல அதுவும் கிடையாது, வெறும் வாயில தான் சத்தம் போடுவாங்க. அப்படி ஒரு அறிவிப்பாளர் இன்றோடு மது தடை செய்யப்பட்டு விட்டது அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே போறாங்க. அது எதை வந்து அந்த சிலையில் அவங்க சொன்ன உடனே இந்த சகாபாக்கள் எல்லாம் அதை அப்படியே தூக்கி வெளியில கொட்டுனாங்க. எந்த அளவுக்குன்னா
மதீனாவுடைய வீதிகள் முழுவதும் சாராயமா இருந்துச்சு, எல்லாம் பட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு தேவையான விஷயமாக இருந்தால், சஹாபாக்களுக்கு தேவையான விஷயமா இருந்தா அவங்களுக்கு போய் சேரணும், விரைவா போய் சேரணும்னு நினைச்சா அறிவிப்பு செய்வாங்க, ஒரு ஆள் அனுப்புவாங்க, ஊர் முழுக்க அவர் போய் எல்லா பக்கமும் அறிவிப்பு செய்வார். அப்படி அந்த சட்டம், அந்த திட்டம் மக்களுக்கு மத்தியில கொண்டு செல்லப்படும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஆனா இந்த ஷாபான் 15 ஷபே பராத், இந்த ஷபே பராத்திற்கு இந்த போலி ஆளுங்கள் சொல்றோம்ல, அந்த போலி ஆளுங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் இருக்குல்ல, திருட்டுத்தனமான ஆதாரம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை மக்களுக்கு சொல்லுவதாக இருந்தாலும், ஒரு சட்டத்தை மக்கள் மத்தியிலே புதுசா சொல்றதா இருந்தாலும் பப்ளிக்கா சொல்லுவாங்க, வெளிப்படையா சொல்லிடுவாங்க, அதை ஒளிச்சு மறைச்சு செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க எப்படி, இவங்க சொல்லக்கூடிய ஆதாரத்தை பாத்துங்க, அது பலவீனமான ஹதீஸ் என்பது வேற விஷயம். அதை பதிவு செய்கிற இமாம் அவர்களே, ஹாதா இஸ்னாதுல் லைஃப், இது பலவீனமான அறிவிப்பு என்று அவரே ஹதீஸ் கீழே போட்டாங்க. அந்த ஹதீஸ பதிவு செஞ்சுட்டு அவரே கீழே போடுறார், இது பலவீனமானது. யாரு அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம்? இந்த ஜமாத் உலமா இருக்கிறாங்களா, திருப்பூர் வட்டார ஜமாத் உலமா, அந்த இமாம் பதிவு செஞ்ச அந்த ஹதீஸ் எடுத்து போட்டு கீழே அவருடைய கமாண்ட் இருக்கும்ல, அந்த ஹதீஸ பத்தி இமாமுடைய கமாண்ட், அதை மட்டும் கட் பண்ணிடுறது. கட் பண்ணிட்டு பார்த்தீர்களா, ஷாபான் 15 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகி என்கிற அந்த கபர்ஸ்தானுக்கு போனாங்க, ஆயிஷா பின்னாடியே போனாங்க, அங்க போய் ரசூல்லா அந்த கபராளிகளுக்காக துவா செஞ்சாங்க, ஆயிஷா ஓடி வந்தாங்க, ரசூல்லா பார்த்துட்டு வர்றதை பார்த்து, அப்ப ரசூல்லா கேக்குறாங்க வீட்டுக்கு வந்து, எனக்கு முன்னாடி ஓடி வந்த உருவ நீதானா, உனக்கு துரோகம் பண்ணிரும் நினைச்சியா அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஆயிஷா கிட்ட கேட்டு சொல்றாங்க. இன்னைக்கு ஷாபானுடைய பாதி அங்கி பராத்துக்கிற வார்த்தை கிடையாது, ஷாபான் பாதி ஆகிவிட்டது. ஜிப்ரீல் வந்தார், கபராளிகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு எனக்கு கட்டளையிட்டார், அதனால போனேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஆயிஷா சொல்றாங்க. இதுதான் பராத் ஆதாரம். பராத்துக்கு என்ன ஆதாரம்? இதுதான் ஆதாரம். இதை தவிர பராத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த செய்தியே வெவ்வேறு கிதாபுகளை பதிவு செய்யப்படும், எல்லாமே பலவீனமான அறிவிப்பு. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மாற்றமா இது இருக்குது. ஷாபான்ங்கிறது ஒரு ஷாபான் பராத்ங்கிறது ஒரு புனிதமான இரவு, அது உயர்வான இரவுனா அதை பத்தி ரசூலுல்லாஹ் எவ்வளவு மக்கள் மத்தியில வலியுறுத்தி இருப்பாங்க? அப்படி இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன மாதிரியே இருக்கும், ஆயிஷா இந்த இரவை பத்தி உனக்கு தெரியுமா, அல்லாஹ் முதல் வாரத்தில் இறங்கி வருகிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவருக்கு கல்பு குலத்தாருடைய ஆட்டு ரோமங்களின் அளவுக்கு நான் பாவங்களை மன்னிக்கிறேன், நரகவாதிகளை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ஆயிஷாவுக்கு சொன்னதா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் தான் இருக்கும். அப்ப யோசித்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத்தை கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படுகிற ஆதாரம் இதுதான். இது பலவீனமான ஹதீஸ் என்பது வேறு புறம். இன்னொன்னு பார்க்க வேண்டியது, நபி அவர்கள் ஒரு வழிபாட்டை மக்களுக்கு சொல்றது இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லி ஆசீர்வாதம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, மது தடை செய்யப்பட்ட பொழுது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க, அது போன்று இதை செய்யல. அதனாலதான் சஹாபாக்களில் அபூபக்கர், உமர், உஸ்மான் இப்படி பிரபலமான எந்த ஒரு சஹாபியோ அல்லது சஹாபாக்கள் காலத்திலோ இந்த ஷாபான் 15 இரவு அவங்க அமல் செஞ்சதாக அல்லது பண்டிகையாக கொண்டாடியதாக எந்த செய்தி நம்ம பார்க்க முடியாது. இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதோடு முடிச்சிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது ஷாபான் 15 சொல்றாங்க, பலவீனமான ஹதீஸ். இப்ப பராத்ங்கிற பெயர் எப்ப வருது, அதிலும் குறிப்பா ஷபே பராத்ங்கிற பெயர் எப்ப வருது? அது திருப்பூர் வட்டார ஜமாத்து உலமா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷபே இந்த ஷாபான் 15 பராத் இரவு என்கிற பெயர் தஃப்சீர் குர்துபியில் இருக்குது, துஹ்பத்துல் அஹ்வதியில் இருக்கு. அதாவது தஃப்சீர் ஒரு கிதாப் இருக்கு, குர்துபிங்கிற ஒரு தஃப்சீர் கிதாப், குர்ஆனுக்கு விரிவுரை. அதே போல திருமிதி கிதாப் இருக்குல்ல, அதுக்குரிய விரிவுரை துஹ்பத்துல் அஹ்வதி. இந்த விரிவுரை கிதாபுகள்ல தான் பராத்ங்கிற பெயர் இருக்குது. ஹதீஸ்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. மாறாக இந்த பராத்ங்கிற பெயர் எப்பொழுது முதல் முதலாக சூட்டப்படுகிறதுனா அது தஃப்சீர் குர்துபியில் இருக்கு.
துஹபத்துல் அஹ்மதியில் இருக்கு. எப்போ? அது ஹிஜ்ரி 200 வருஷம் கழிச்சு, ஹிஜ்ரி 300 வருஷம் கழிச்சு. அப்ப யோசித்து பாருங்கள், இந்த பராத் என்கிற வார்த்தையை நபி அவர்கள், ஷபே பராத் என்கிற வார்த்தையை நபி அவர்கள் தங்கள் வாழ்நாளில் சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் அப்படி வார்த்தையை கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. தாபியங்களோ தபோ தாபியங்களோ செஞ்சது இல்லை. அதற்கு பிறகு உள்ள காலத்தில், தஃப்சீர்கள் எழுதப்படும் காலத்தில் தான் இதுக்கு பராத் 200 புதுசா பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படி பேர் வைக்கிறாங்க? ஏற்கனவே சொன்ன அந்த லைஃபான ஹதீஸ் என்னது? இந்த இரவில் அல்லாஹ் கல்ஃப் கூட்டத்தாருடைய ஆட்டு ரோமங்களின் அளவுக்கு நரகவாதிகளை விடுதலை செய்கிறான். விடுதலை செய்வதால் இந்த இரவுக்கு விடுதலை இரவு, பராத் இரவு. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தல, அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கொண்டுதான் இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப இதுக்கு வேற என்னவெல்லாம் இப்படி எல்லாம் சொன்னா வேற என்ன சொல்றலாம்? மக்கள்கிட்ட யோசிப்பாங்க, புதுசா யோசிக்கிறாங்க. ஒன்றுக்கு அப்ப அல்லாஹ் இந்த இந்த பராத்தை பத்தி அல்லாஹ் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அல்லாஹ்வும் சொல்லியிருக்கான் அப்படின்னு. என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறா? ஒரு வசனமே இருக்குது அப்படின்றாங்க. உண்மையிலேயே திருமலை குரானோடு இவங்க எப்படி விளையாடுறாங்க என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தங்களுக்கு தேவை என்றால் திருமறையுடைய வசனத்தினுடைய நோக்கத்தை எப்படி இவங்க திருப்பிக்கிறாங்க, அர்த்தத்தை கரெக்டா சொல்லிடுவாங்க, நோக்கத்தை மாத்தி சொல்லுவாங்க. இப்ப 44 அத்தியாயம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இன்னா குன்னா முன்திரீன். பாக்கியம் பொருந்திய இரவிலே, முபாரக்கான இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அந்த இரவில் ஒவ்வொரு காரியங்களும் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு நல்லா சொல்றான். இது எந்த இரவு தெரியுமா? இதுதான் பராத் இரவு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பராத் இரவு சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், குர்ஆன் இறங்குறது பராத் இரவா? அப்ப லைலத்துல் கத்ரு யதார்த்தமா சந்தேகம் வரும்ல? அதுக்கு ஏன்னா அவங்க போலி ஆளுங்கள், அதுக்கு ஏதாவது சொன்னாதான் நம்புவோம். அதுக்கு என்ன செய்யறது? அது சரிதான், உங்களுக்கு வர்ற சந்தேகம் நியாயமானதுதான், நாங்களும் அதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து விட்டோம். அதுக்கு என்ன பதில் சொன்னா, லைலத்துல் கத்ர் என்பது பூமிக்கு இறங்கிய இரவு. இப்ப பராத் என்பது 7வது வாரத்திலிருந்து 9வது வாரத்துக்கு வந்தது. எங்க பாருக்கு? நாங்க கண்டுபிடிச்சது, ஆலிம்கள் ஒண்ணு சேர்ந்து கண்டுபிடிச்சது. ஏன் ஆலிம்கள் சொல்லணும், ஆலிம்கள் பேசணும் சொல்றாங்க, புரியுதா? இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுறா பொதுமக்கள் பேசுவாங்க. ஆலிம்கள் சொன்னா இருக்கிறதுக்கு திருச்சி கற்பனை பண்ணி ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வசனமே லைலத்துல் கத்ர் நம்ம விளங்கி இருக்கிறோம்ல, அதே வசனம் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனை ரெண்டு இரவுல இறக்கல, 7வது வானத்துல 9வது வானத்துக்கு, அப்புறம் முதல் பூமிக்கு, இப்படி எல்லாம் அல்லாஹ் இறக்கல. அல்லாஹ் சொல்றது ஒரு விஷயம் தான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த மகத்தான இரவுல குர்ஆனை இறக்கினோம். அடுத்து இன்னொரு வசனத்துல, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, முபாரக்கான இரவில் இந்த குர்ஆனை இறக்கணும். ரெண்டு வெவ்வேறு இல்லை என்பதற்கு அடுத்து வர வசனம். அடுத்து என்ன வசனம்? இந்த இன்னா அன்சல்நாஹு வசனத்தை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதுல தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹி மின் குல்லி அம்ரு. அந்த இரவில் வானவர்கள் ஒவ்வொரு இறைவனுடைய கட்டளைப்படி காரியங்களோடு இறங்குகிறார்கள். இறைவன் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த லைலத்துல் கத்ர் இரவில் இறங்குகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இறங்குகிறார்கள். இது இன்ன அஞ்சல் நாவல் உள்ளது. அந்த முபாரக்கான இரவுக்கு அடுத்து வசனம் என்ன சொல்றா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த இரவில் தான் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பிரிக்கிறான். ரெண்டு வெவ்வேறையா? ஒரு காரியத்தை யார் யார் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படி பிரிச்சுட்டு, இதை நீ போய் செஞ்சிரு, இதை நீ போய் செய், இப்படி பிரிச்சு கொடுக்கிறது இருக்குல்ல, காரியங்களை முடிவு செய்து யார் யார் என்னென்ன வேலையை செய்யணும் பிரிச்சு கொடுக்கிறது, அது ஒரே இரவு தான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? காரியங்கள் பிரிக்கப்படுவது அது பராத்து, பூமிக்கு கொண்டு வருது அது லைலத்துல் கத்ர். இப்படி பிரித்து மக்கள் மத்தியில சொல்லி திருமலை குர்ஆனுடைய அந்த வசனத்தின் நோக்கத்தை திருப்பி, திசை திருப்பி பராத்துக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதே இரண்டும் ஒரே வசனங்கள் தான், ஒரே இரவை பற்றி அல்லாஹ் வெவ்வேறு வார்த்தைகளில் வர்ணித்து சொல்லுகிறான். லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிறான், லைலத்துல் முபாரக் என்று சொல்லுகிறான். ஆனா பராத்துக்கு மட்டும் லைலத்துல் பராத் இல்லையா, ஷபே பராத். ஏன் ஷபே பராத் தெரியுங்களா? அது அல்லாஹ் சொல்லியிருந்தா லைலத்துல் பராத் வந்திருக்கும், ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா லைலத்துல் பராத் வந்திருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்றது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், லைலத்துல் முபாரக், லைலத்துல் கத்ர்,
எல்லாமே லைலத்து வரும். இரவு அரபியில லைலத்து, ஷபே பராத் தமிழ்ல பராத் இரவுன்னு போடுறாங்க. இந்த ஷபேங்கிறது அரபியா, அல்லாஹ் சொன்ன வார்த்தையா? இல்ல, அல்லாஹ் இதை சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை என்பதற்கு பெயரே ஒரு பெரிய ஆதாரங்கள். இந்த பெயர் அல்லாஹுவால் வைக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெயரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக யாரோ சிலர் இந்த பெயரை மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு பெயரே பெரிய ஆதாரம். ஷபேங்கிறது அரபி கிடையாது, அது வேற, பார்சி அல்லது உருது இந்த வார்த்தையில வரும். அப்ப இந்த பெயர் வச்ச ஆளு கண்டிப்பா ஒரு பார்சியா இருக்கணும் அல்லது உருது பேசக்கூடிய ஆளா இருக்கணும். அரபி பேசுறாள் வச்சிருந்தா லைலத்துல் பராத்தில் வச்சிருக்கணும். அப்ப யோசித்து பாருங்கள், இந்த பராத் ஷபே பராத் என்கிற பெயர் இந்த ஒரு பண்டிகை இல்லை என்பதற்கு ஆதாரம். அல்லாஹ் ரசூல் சொல்லலைங்கிறது, இதை சொன்ன உடனே, இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து இதை சொல்லிக்கிட்டே வர்றோம், ஷபே பராத்ங்கிற வார்த்தையை ரசூலா சொன்னதே கிடையாது. ஷபேங்கிற வார்த்தை அரபியே கிடையாது அப்படின்னு ஒன்ன இப்ப ஆளுங்களுக்கு கருக்குன்னு ஆகி போச்சு. ஆஹா, பாயிண்ட புடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு இப்போ வட்டார ஜமாத் உலமா பராத் இரவு, ஷபே போயாச்சு, ஷபே மறைச்சாச்சு. ஏன்னா லைலத்துல் வந்தா எல்லாமே மறைச்சிடும்ல, அந்த மாதிரி ஒரு இரவையே மறைச்சிட்டாங்க. சபையை மறைச்சிட்டு அவங்க வெளியிடக்கூடிய எல்லா நோட்டீஸ் அறிவிப்பு போர்டு பள்ளிவாசல் போய் பாருங்க, பராத்திரவு, புனித பராத்திரவு, சபை எங்க? இப்ப அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, சபை பராத்து போட்டா இந்த பேரை சொல்லியே ஓச்சிருவாங்கன்னு பயந்துட்டு சபையை எடுத்துட்டு புனித பராத் இரவு. அப்ப ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சபை பராத்துன்னு சொன்னது, அது அந்த அந்த காலம் அப்போ. அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கமைப்பு சரியாக இருக்கு, இஸ்லாம் அப்படி சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் பராத் என்கிற பெயரால் ஒரு வழிபாட்டை கற்றுத்தரவே இல்லை. திருமதி குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல பராத்து மினல்லாஹின்னு வரும், ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிக் கொண்டார்கள், விலகிக் கொள்வதுங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத் என்கிற வார்த்தையை தங்கள் வாழ்நாளில் பயன்படுத்தியதாக கூட வார்த்தை இல்லைங்க, செய்தி இல்லை. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க? 63 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில பராத் இரவு என்கிற ஒரு பெயரை ரசூலுல்லாஹ் அவர்கள் பயன்படுத்தினார்கள் பார்த்தா எந்த செய்தியுமே இருக்காது. அப்ப ஒரு தெளிவா, இவ்வளவு தெளிவா இருந்துமே கூட ஏன் திணிக்க முடிகிறது? ஆளுங்கள் மீது நமக்கு இருக்கிற பக்தி, அறிஞர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு மோசடி அப்படின்னு சொன்னா, ஷாஃபி மதுகபுல கொஞ்சம் பரவாயில்லைங்க, கண்டிச்சு பேசியிருக்கிறாங்க. ஷாஃபி மதுகபுடைய இயானத்து தாலிபீன் இது போன்ற சில கிதாபுகளை பார்த்தீங்கன்னா, இந்த சபே பராத்தை முன்னிட்டு செய்யப்படுகிற சில காரியங்களை வன்மையா கண்டிக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியில் இல்லாத ஏதோ இருந்திருக்கு, அவங்க காலத்தில் இருந்திருக்கு, அதை சேர்த்தே சொல்றாங்க. ரஜபு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே இருக்கிற 12 ரகாத்துகள் சிறப்பாக தொழுவது, ஷாபான் 15 இரவில் தொழப்படுகிற சிறப்பு தொழுகை, அனைத்தும் பழிக்கப்பட வேண்டிய பிதத்துகள். சொல்றது யாரு? நம்ம சொல்லல, ஷாஃபி மதுகபுல உள்ள கிதாப் அந்த அறிஞர்கள் சொல்றாங்க, பழிக்கப்பட வேண்டிய பிதத். ஏனென்றால் அது சம்பந்தமாக வந்திருக்கிற எல்லா ஹதீஸும் இட்டு கட்டப்பட்டது பலவீனமானது. பலவீனமானது யார் சொல்றா? சாஃபி இமாம், சாஃபி மதுகபில் உள்ள இமாம்கள், சாஃபி இமாம் அல்ல, அந்த மதுகபில் உள்ள இமாம்கள் சொல்றாங்க. அப்ப யோசித்து பாருங்கள், ஒரு மதுகபில் உள்ளவங்களுக்கே ரொம்ப அநியாயம் தெரிஞ்சிருக்கு, இல்லாத ஒண்ணு செய்யறமேங்கிற அந்த வெறுப்புல தான் இதெல்லாம் பழிக்கப்பட வேண்டிய பிதத். சாதாரண பிதத்து சொல்ல, பழிக்கப்பட வேண்டிய பிதத்து, மோசமான பிதத்து. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எதுக்கு பழிக்கப்பட வேண்டிய பிதத்து? தொழுகிறதுக்கு. நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? நன்மைங்கிற பெயரால் எதை செய்தாலும் அல்லாஹ் சொன்னிருந்தாலும் நன்மை கிடைக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, பழிக்கப்பட வேண்டிய பிதத் எது? பராத் இரவில் தொழப்படுகிற சிறப்பு தொழுகை. நம்ம கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தல, ஆனால் மதுகபில் உள்ள சில இமாம்கள் அந்த வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்கள், மதுகபில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகளையாவது மக்களுக்கு சொல்லியிருக்கலாமே? சொல்லல. ஆக மொத்தம் பார்த்தோம்னா, மக்கள் விழிப்புணர்வு அடையும் பொழுதுதான் ஆளுங்கள் அதற்கேற்ப தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் ஒழிய உண்மையை ஒத்துக்கொள்வதில்லை. சபை பராத்துன்னு கேள்வி கேட்டா இனிமே பராத்திரவன் மாத்திக்குவாங்க, இப்படி சில மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள் ஒழிய அதை விட்டு விலகுவதாக தெரியவில்லை. ஆனால் உண்மை நிச்சயமா அவங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இப்படி செய்யவில்லை என்பது
ஆலிம்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா ஹதீஸ்ல அப்படி எங்கேயுமே இருக்காது, லைஃப் ஆனது மட்டும்தான் இருக்கும். அப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, லைஃப் ஆனதை வச்சுக்கிட்டு அமல் செஞ்சா என்ன? அமல் எடுத்துக்கலாமே, அப்படி ஒரு அக்கீதா அவங்க வச்சிருக்கிறாங்க. மதுகபுல லைஃப் ஆன ஹதீஸ அமல்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம், சட்டங்களுக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப லைஃப் ஆனது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் வைங்க, என்ன ஆகும்? ஒரு லைஃப் ஆன ஹதீஸ் இருக்கு, எப்படின்னா யார் அழகானதை பார்க்கிறாரோ அவருக்கு கண் கூர்மையை அல்லா தருவான். இத ஒருத்த இன்னைக்குள்ள இளைஞர்கள் வழங்கினா எப்படி இருக்கும்? மதுகபை பின்பற்றக்கூடிய ஒரு இளைஞன் அழகானதை பார்த்தா கண்ணு கூர்மையாகுமாமே, இப்படி நினைக்கிறான். நினைச்சானா அவன் தவறான வழிக்கு போவானா இல்லையா? அவன் பார்வையில் அவன் வயசுக்கு எது அழகு, தப்பா போவானா இல்லையா? இதில் இட்டு கட்டப்பட்டது லைஃப் ஆனது. இப்ப லைஃப் ஆனதை கொண்டு அமல் செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த லைஃப் ஆனதை வச்சுட்டு அமல் செய்யுங்களேன். ரசூலுல்லா பேர்ல தானே இது எழுதி வச்சிருக்காங்க, ரசூலுல்லா சொன்னதா தானே எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இதை சொன்னா அவங்களுக்கு டேஞ்சர். நாளைக்கு அவங்க வீட்டு பெண்களே ஒருத்த பார்க்க வேண்டானா, ஹதீஸ் இருக்குன்னு வந்துட்டானா? அப்ப இதை சொல்ல மாட்டாங்க. அப்ப மோசமா லைஃப் ஆனதை பின்பற்றினால் நம்ம எங்கேயோ போயிருவோம், மோசமான நிலைக்கு போயிருவோம். அதனாலதான் இன்றைய காலத்தில் நம்ம லைஃப் செய்ய நம்ம பிரிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இவைகள் அனைத்தையுமே எது லைஃப், எது சரி, எது சரியான நாள், எது தவறான நாள், இவைகள் அனைத்தையுமே அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் சரியான முறையில் மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரச்சனை என்ன? அது இன்னைக்கு உள்ளவங்க நமக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற மதுகு பாலிம்கள் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் மக்களே சரியா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் மக்களுக்கு அப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் நாம தான் புதுசா என்னமோ ஆய்வு பண்ணி சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லா விஷயங்களுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அன்றைக்கே எல்லா பிரச்சனைகளும் அன்னைக்கு வந்திருக்கு, எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறாங்க. சரியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும், போய் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஊரெல்லாம் பராத்து கொண்டாடும் போது நமக்கே மனசுக்குள்ள ஒரு சின்ன நிரடல், புது துணி உடுத்த முடியலையே, கரிஞ்சோறு நிக்க முடியலையே, கரிஞ்சோறு தின்னா தப்புங்களா பராத்து அன்னைக்கு, இப்படி ஒரு சந்தேகம் வேற நமக்குள்ளேயே, கரிஞ்சோறு தின்னா தப்புங்களா? நம்ம ஒண்ணு பாத்தியா ஓதுலையே, நம்ம ஒண்ணு அப்படிலாம் நம்பலையே. எல்லாரும் பக்கத்து வீட்டுல கம்ம கம்மன் அப்படியே குருமா வார அடிக்குது, நம்ம பருப்பு சோறு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சரி நம்மளும் குருமாவோட சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டா தப்பா? நம்ம நம்ம நம்மளுக்கு ஒரு யோசனை, நம்மளுக்கு அப்படி ஒரு சிந்தனை, அது சரின்னு நினைக்க கூடாது. கரியஞ்சோறு எப்ப வேணாந்தீங்களா, ஆனால் ஒரு பண்டிகையாக நினைத்து மக்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை திணித்து அதை பண்டிகையாக நினைத்து செய்யும் பொழுது அது இல்லைன்னு எப்ப காட்டணும்? தடுக்கணும், தடுக்கணுங்கிறது இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. தடுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு எப்படி யோசனை வருதுன்னா, நம்மளும் சேர்ந்து நம்ம வீட்டில் ஆக்கி தின்னா என்ன? இந்த மாதிரி மற்ற விஷயங்களை யோசிப்போமா? பக்கத்து வீட்டில் மூணா நாள் பாத்தியா, அவங்க மூணா நாள் பாத்தியா செய்யறாங்க, சரி நம்ம வீட்டில் கரியா இருக்கு பாத்தியா ஓதாத இப்படின்னு போவோமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு போக முடியுமா? யோசித்து பாருங்கள், அப்படிலாம் நம்ம போறது இல்லை. அப்போ இந்த மாதிரி மார்க்கத்துக்கு புறநான விஷயங்கள்னா நம்முடைய மனசு அது கூட சேர்ந்து போகக்கூடாது, அது கூட ஒட்டி போகக்கூடாது, எதிர்த்து நிக்கணும், தனிச்சு நிக்கணும். எப்படி தனிச்சு நிக்கணும்? தனிச்சு நிக்கணுங்கிறது நம்முடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் தனித்து தான் இருப்பார்கள். மக்களுடைய பார்வையெல்லாம் விகாரமா தான் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் வராது இல்ல, நீங்க எல்லாம் இங்க சொன்னா கேட்க போறீங்க அப்படின்னு நம்மளை சுத்தி நாலு பேர் கேட்கும் பொழுது நமக்கே ஒரு நிரடல். பசாம புது துணி மட்டும் போட்டு அப்படியே தொழுகாம போய்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தனித்து நிற்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நற்செய்தி சொல்றாங்க. எப்படி தூபாலில் உரபா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மார்க்கம் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அந்நிய மார்க்கமாக மக்களுக்கு தெரிந்தது. அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மார்க்கமே மக்களுக்கு எப்படி தெரிஞ்சுதான், ரொம்ப புதுசா தெரிஞ்சுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புதுசா தெரிஞ்சது இல்ல, பிறகு மக்கள் மாத்திக்கிட்டாங்கல்ல, ஓரிரு கொள்கைக்கு வந்துட்டாங்கல்ல, இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இதே கொள்கை புதுசா தான் தெரியும். இந்த கொள்கையை சொல்லுவாங்க மக்கள், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்றுங்க என்று இதே சத்தியத்தை பின்னாளில் ஒரு காலத்தில் மக்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், ஏன்னா அவங்க அந்நியமா மக்கள்கிட்ட பார்க்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தூபாலில் ஹுரபாங்கிறாங்க, அப்படி அந்நியமாக்கப்பட்டவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழியில்
தனித்து நிற்கும் பொழுது மக்களுடைய பார்வையில் அந்நியமாக நிற்போம். அப்படி எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் மக்கள் மத்தியில் தனித்து நிற்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்செய்திக்கு உரியவர்கள் நாம். அந்த வழியில யோசிக்கணும். கறிய திங்கலாமா டிரெஸ் போலாமா யோசிக்க கூடாது. குழந்தைக்கு தானே போடுறோம், பிறந்த குழந்தை தானே, அதுக்கு என்ன இப்படி யோசிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்செய்தி அவர்களுடைய அந்த வாழ்த்து எனக்கு கிடைக்க வேண்டும். ரசூல வாழ்த்து சொல்றாங்க, அந்த வாழ்த்தை பெற்றவனாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படின்னா எது ரசூலா காட்டலையோ அதற்கு எதிர் திசையில நிற்க வேண்டும், அதுக்கு எதிராக நிற்கணும், அதை தடுக்கிற வகையில, அது இல்லைன்னு சொல்ற வகையில நம்முடைய நடை உடை எல்லாமே அதுக்கு மாற்றமான வகையில இருந்து மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரம் புரிவானாக என்று கூறி, எந்த ஒரு பண்டிகையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரவில்லை. அப்படி ஒரு சிறப்பான ஒரு இரவை எந்த ஒரு சஹாபாக்களும் பின்பற்றவில்லை, தாபியன்களோ தவோ தாபியன்களோ அப்படி கடைபிடிக்கவில்லை. மாறாக சில ஆண்டுகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு, ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு பராத் என்கிற பெயரை ஏற்படுத்தி இப்படி ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வணக்கத்தோடு நாம் ஒத்து போய்விடக்கூடாது. தொழுகையில் ஒத்து போகாவிட்டாலும், பிற விஷயங்களில் ஒத்து போகாவிட்டாலும், உணவு உடை போன்ற விஷயங்களிலும் ஒத்து போகாமல், அதை தவறு என்று மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கிற புரிய வைக்கிற அந்த இடத்திலே நாம் எப்பொழுதும் உறுதியாக நிற்க வேண்டும். மக்கள் மத்தியில் நாம் அந்நியமானவர்களாக தெரிந்தாலும் அப்படி அந்நியமாக தெரிவது எதனால், நபி வழியே சொல்லுவதால. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்த்து எனக்கு இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஈமானோடு எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழியை நாம் பின்பற்றி கொண்டே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய நேசத்தை ரசூலுல்லாஹ் மேல வச்சிட்டோம்னா மக்கள் இருந்து நம்ம அந்நியம் ஆயிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும், அது எப்போ வரட்டும், நீ என்ன தயாரிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா. அப்ப அந்த கிராமவாசி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அதற்காக நான் பெரும் பெரும் அமல்களை எல்லாம் செய்யல. அவர் ஒரு சராசரி மனுஷன், அஞ்ச நேரம் தொழுவாரு, சாதாரணமான அமல்களை மட்டும் செய்யறாரு, நான் பெரிய தயாரிப்புகள்லாம் ஒண்ணு செய்யல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, கவலைப்படாத, மறுமை நாள் எப்ப வந்தாலும் சரி, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய். இதை கேட்ட உடனே எல்லா சகா மக்களுக்கும் சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷப்படுறாங்களாம். ஏன் சந்தோஷப்படுறாங்க, நம்ம எல்லாருமே ரசூலா தான் நேசிக்கிறோம். அதுல கூடுதலா அனுசரையில் அவங்க சொல்றாங்க பின்னாடி, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், ஏன்னா அவங்களை சொர்க்கத்துக்கு நன்மறை சொல்லப்பட்டவங்க தானே, அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செய்தியை கேட்கும் பொழுது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சி போன்று எங்கள் வாழ்நாளில் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை. இப்ப சஹாபாக்களுக்கு எது மகிழ்ச்சினா ரசூலுல்லாவோடு ஒட்டி நிற்பது உலகத்திலும் மறுமையிலும், அதான் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாமும் பெற வேண்டும், நாம் அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ரசூலுல்லா உன்ன சொன்னாங்க, இதை செய்வதில் எனக்கு திருப்தி, இதை செய்வதில் எனக்கு மகிழ்ச்சி. ரசூலுல்லா உன்ன தடுத்துட்டாங்க, அதை செய்யாமல் இருக்கிறது எனக்கு வருத்தம் இருக்கக்கூடாது. பொதுவா சில விஷயங்களை செய்யாம இருப்போம், செய்யாம இருந்துட்டே சொல்லுவோம் என்ன பண்றது, ரசூலுல்லா தடுத்துட்டாங்க, ரொம்ப ஃபீலிங், மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையணும். எதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அதை விட்டு விலகி நிற்கிறேன் என்கிற மகிழ்ச்சிக்கு பதிலாக ரசூலுல்லா தடுத்துட்டாங்க என்ன தொலைக்கிறது, இப்படி மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா சஹாபாக்களுக்கு நமக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் தாருங்க, ரசூலுல்லா சொன்னதையும் செஞ்சாங்க, செய்ய வேண்டாம்னு சொன்னதையும் விட்டு விலகிட்டாங்க, இரண்டிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நம்ம ரசூலா சொன்ன உடனே செய்வோம், கொஞ்ச நாள் கழிச்சா போர் அடிக்கும், அப்படி ஆயிரும், ரசூலா தடுத்ததை செய்ய முடியாம இருக்குதேன்னு வருத்தப்படுவோம், ஆனா செய்ய மாட்டோம், ஆனா அதுல மகிழ்ச்சி அடைகிறோமா, மகிழ்ச்சி அடையல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்தார்களோ அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடையும் பொழுது, அதில் நாம் திருப்தி அடையும் பொழுது, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அவர்கள் மீது நாம் அன்பு கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த அந்த செயல் நம்மிடத்தில் வெளிப்படும். யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களோ அவங்கதான் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் காட்டிய மார்க்கத்திற்கு முரணாக, அவங்க காட்டிய அமல்களுக்கு கூடுதலாக எந்த ஒன்றையும் செய்ய மாட்டாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக நம் வாழ்வில் பின்பற்றி அதில் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை பெற்று மறுமையில சுவர்க்கத்தை அடைகிற நன்மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாசிருதவன்.